சும்மா சொல்லலாம் படம் தயாரித்தல் அதில் உள்ள பணம் அதில் உள்ள ரிஸ்க்கு இதெல்லாத்தையும் பற்றி எல்லோரும் சொல்லுவாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு தான். ஏன்னா இது ஒரு தாயக்கட்டை, அடிக்கலாம் அடிக்காமலும் போகலாம். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியானது எப்படின்னா, நான் இந்த படம் வந்து ப்ரீவியூவில் பார்த்து கடைசியில் வந்து என் பேர் ஒழிஞ்சி அந்தோணி திருநெல்வேலி. ஐ வாஸ் அமேஸ்ட். நமக்கு ஒரு இது இருக்குது, நம்ம ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கோம், ரொம்ப நல்ல படம் எடுத்துருக்குறோம். சி, அது வந்து உங்களுக்கு அந்த உணர்வு வந்து நீங்கள் விவரிக்கவே முடியாது. ஒரு ஃபிலிம் மேக்கிங்கோட பெரிய இது என்னென்னா, அதனுடைய பணம் அல்ல, முதல் காட்சி. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு போகும்போது கடைசியில் உங்கள் பேர் தயாரிப்பாளர் வரும்போது, நீங்கள் அந்த பெரிய பிக் தியேட்டரில் நீங்கள் மட்டும் ஒரு 4-5 பேர் மட்டும் உட்காந்து பார்க்கும்போது அடைகிற எக்ஸைட்மெண்ட் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் வந்து இட்ஸ் அது புதுசு. நீங்கள் என்ன தான் வந்து நான் புகழை விரும்பாதவன் அப்படி அடக்கினா கூட, அந்த இடம் வந்து யூ ஃபீல் தட் யூ ஆர் அ ப்ரொடியூசர் அப்படிங்கிறது. இது எனக்கு உண்மையிலே தோணுச்சு. இது நான் பர்சனலாக இந்த உங்களுக்கு இதை சொல்கிறேன். அடுத்து இந்த படத்தினுடைய காஸ்ட். இது வந்து ரொம்ப சின்ன படமாக ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது ஏன்னா டேரக்டர்ஸ்லாம் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க, சார் இவ்வளோ தான் சார் பட்ஜெட், ஒரு 2 கோடியில் பண்ணிடலாம் சார், ஒரு 1.5 கோடியில் பண்ணிடலாம் சார் அப்படி தான் சொல்லுவாங்க. அவரை சொல்லும்போது நம்மளும் ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பித்த பிறகு அந்த டேரக்டருக்கும் க்ரியேட்டிவாக இருக்கிற ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு இஷ்யூ வரும், இதுக்கு ஏன் இவரை கூப்பிட்றீங்க, இதுக்கு நீங்கள் கருணாசை போடலாமே, இந்த கேரக்டருக்கு ஏன் இவரை போடுறீங்க, இதுக்கு நீங்கள் தம்பிராமையாவை போடலாமே, இதுக்கு ஏன் நீங்கள் இவங்களை போடுறீங்க, உங்களுக்கு மெட்ராஸ் ரித்திவிக்காவை போடலாமே, இந்த இது கூடி 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 அப்படியே ஒரு பெரிய பட்ஜெட் படமாக வந்து நிற்கும். உடனே சில பேர் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த படத்தை ஆரம்பித்தோம் இவ்வளோ கம்ப்ளைண்ட், அதெல்லாம் தோல்விக்கு அப்புறம் பேசுகிறது. ஆனால் உண்மையில் என்னென்னா, அந்த இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி தயாரிப்பாளர்களும் உடந்தை, ஏன்னா எங்களுக்கு அது மேலே பிடிச்சிருக்குது, பிடிச்சி தான் பணம் போடும், பிடிக்காத ஒரு கட்டத்துலையும் ஒரு மனிதனும் பணம் போட மாட்டான். இது ஏன் இவ்வளோ ஸ்டார்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா, இந்த கேரக்டருக்கு இவங்க பொருந்துவாங்க, இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி 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 திஸ் ஃபிலிம் இஸ் ஒரு சின்ன பட்ஜெட்டாக நண்பர்களில் ஆரம்பித்தோம், கடைசியில் வந்து பெரிய பட்ஜெட் படமாக வந்து நிற்கிது.